வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சிவகார்த்திகேயன் நடிச்சு பாண்டிராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்க நம்ம வீட்டு பிள்ளை. ஊரில் உன்னை எவன் கட்டிக்குவான்? சொந்தம் மாதிரி யாராலையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சொந்தம் மாதிரி யாராலையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான படம், பட்டி தொட்டியெல்லாம் நல்ல கலெக்ஷனை பார்த்த படம், குடும்பங்கள் இருக்க பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் தியேட்டருக்கு போய் பார்த்த படம் கடைக்குட்டி சிங்கம். கடைக்குட்டி சிங்கம் படம் ரிலீஸ் ஆன அதே நாளில் தான் தமிழ் படம் 2 ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் தமிழ் படம் 2 தான் ஹவுஸ்ஃபுல்லாக நல்லா போச்சு. கடைக்குட்டி சிங்கம் படத்துடைய ஓப்பனிங் பிலோ ஆவரேஜ் தான் இருந்தது. படம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸோட ரிசல்ட்டும் கடைக்குட்டி சிங்கத்துக்கு ரொம்ப ஆவரேஜாகவும் பல பேர் புவர் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழ் படம் 2 ஆகா ஓஹோன்னாங்க. ஒரே வாரம் தான், 2nd வாரத்துலேருந்து அந்த தமிழ் படம் 2 படத்தை தூக்கி எல்லாரும் குப்பையில் போட்டாங்க. இப்போ வரைக்கும் பல பேருக்கு அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுன்றது யார் மனசுலையும் பதியாத ஒரு படம் அது. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு கடைக்குட்டி சிங்கம் மக்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சு கிராஜுவலாக அதோட கிராஃப் ரைஸ் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. ஆரம்பத்தில் அந்த படம் பார்த்த எல்லாரும் என்ன டிவி சீரியல் மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஓடுமா, இதை பேசாமல் டிவி சீரியலாக எடுத்துருக்கலாமேன்ட்டு எத்தனையோ பேர் கலாச்சாங்க. இப்படி எடுத்த மொத்த கெட்ட பேரையும் மாற்றி அமைச்சு நல்ல பேர் பெற்ற படம் தான் கடைக்குட்டி சிங்கம். இப்போ அதே மேஜிக் தான் நம்ம வீட்டு பிள்ளைக்கும் நடக்க போகுது. இந்த படத்தையும் பார்த்துட்டு பல பேர் ரொம்ப சுமாராக இருக்குது, டிவி சீரியல் மாதிரி இருக்குன்னு பல நெகட்டிவ் கமெண்ட்களை அள்ளி தெரிகிறாங்க. ஆனாலும் இப்போ ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிக்கிறேன், இந்த படமும் கடைக்குட்டி சிங்க அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேர் எடுக்கும். பிஎன்சி சென்டரில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா கமர்ஷியல் விஷயத்தையும் இந்த படத்தில் பக்காவாக வச்சிருக்காரு பாண்டிராஜ். சிவகார்த்திகேயன் படம்னாலே இப்போ எல்லாரும் கொஞ்சம் டவுட்டாக தான் பார்க்குறாங்க. ஏன் இந்த படம் தேரவே தேராது, கண்டிப்பாக அட்டர் ஃப்ளாப் ஆகுன்ற எண்ணத்தில் தான் படம் பார்க்க வந்த பாதி பேர் பார்த்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக், இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, யார் வாயிலும் இந்த படம் இப்போ மொக்க வேஸ்ட்டு வேலைக்காகாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு பாண்டிராஜ். ரொம்ப நாள் கழிச்சு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சூப்பர் ஹிட் படம். படம் முழுசா பார்த்துட்டு வந்த பல பேர் என்னையா ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சிருக்கான், அப்பாடா ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்ற எண்ணம் பெரும்பான்மையான எல்லாருக்கும் வந்துருது. போடா போடா நீ எல்லாம் ரொம்ப நல்லா இருப்படா அப்படின்னு பாண்டியராஜையும் சிவகார்த்திகேயனையும் பாராட்டாத உள்ளங்கள் இல்லை. இன்னைக்கு காலையில ஓபனிங் ஷோ போடும்போது 50% தான் ஆக்குபன்ஸ் இருந்தது, மிச்ச பாதி சீட் தியேட்டர்ல காலியா தான் இருந்தது. படத்துடைய ரிசல்ட் நல்லா பாசிட்டிவா இருந்ததால மேட்னி 90% ஃபுல் ஆச்சு. ஈவினிங் அண்ட் நைட் ஹவுஸ்ஃபுல். இனி வர எந்த படமா இருந்தாலும் படத்துடைய ஓப்பனிங்கை தீர்மானிக்கிறது ஆடியன்ஸோட ஜட்மெண்ட் தான். படம் நல்லா இருக்கா இல்லையான்னு அவன் வெளியே போய் கொடுக்குற மவுத் டாக் தான் அந்த படத்தை ஹிட் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதான்ட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து வந்த ஆடியன்ஸ் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு ஹிட் ஆகிட்டாங்க. இனிமே எந்த ஹீரோனாலும் கண்மூடித்தனமா கிராண்ட் ஓப்பனிங் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹவுஸ்ஃபுல்லா டிக்கெட்ஸ் போடுறதெல்லாம் ஒரு சில ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் தான் நடக்கும், மிச்சம் எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க தான். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நல்ல படங்கள் நடிக்கணும். நான் தான் நம்பர் 1 மார்க்கெட்டு, நான் தான் இப்ப பெரிய மாசு, எனக்கு 20 கோடி சம்பளம் கொடுங்க, 30 கோடி கொடுங்க, 35 கோடி கொடுங்கன்ட்டு கேட்கறதுக்கெல்லாம் அவங்க மார்க்கெட் ஒன்றும் தரமா இல்லை. ஆடியன்ஸ் இப்போ தரம்னா என்னன்னு தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கதையை பார்ப்போம் வாங்க. இது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் கதை. அண்ணன் தங்கை மச்சானுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. பல படங்களில் இதே டெம்ப்ளேட்டை நம்ம பார்த்துருப்போம். பழைய படங்களான பாசமலர், சமுத்திரம், சொக்கத்தங்கம் இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளையோட கதை ஒன்றும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியாது. இருந்தாலும் அந்த படம்லாம் கிரியேட் பண்ண ஒரு சென்டிமெண்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கு. பல சீன்ஸில் ஆடியன்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு கண் கலங்க வைக்கிற மாதிரியான நல்ல சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை கடைக்குட்டி சிங்கம் படத்தோட கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி பண்ணுறது தப்பாக இருந்தாலும் எல்லா ஆடியன்ஸுமே நிச்சயமாக கம்பேர் பண்ணுவாங்க. அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் இந்த படம் வேலைக்காகல. அது என்னென்னா, முதல்ல அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். இந்த படத்துடைய கதையே பாரதி ராஜா கையிலேருந்து ஆரம்பிக்கும். அவருக்கு ஒரு 80 வயசு இருக்க மாதிரியும் அவருக்கு ஒரு 4 பசங்க, 3 பையன் 1 பொண்ணு, அதில் ஒரு பையனுக்கு பிறந்தவர் தான் சிவகார்த்திகேயன், அவங்க தங்கச்சியும். சிவகார்த்திகேயன் அம்மாவுக்கு 2 அண்ணனுங்க, அந்த மாமனுக்கு பிறந்த பொண்ணு தான் ஹீரோயின். அதில் சூரி எப்படி வந்தார், டைரக்டர் பாண்டியராஜோட பையன் சூரியோட பையனாக நடிச்சிருக்காரு. யோகி பாபுவும் ஒரு கேரக்டராக வராரு. சமுத்திரகனி, ஆர்கே சுரேஷ் ஃப்ளாஷ்பேக்கில் வராங்க. நட்டி முக்கியமான கேரக்டரில் சிவகார்த்திகேயனோட மச்சானாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் சொல்ல வந்த சென்டிமெண்ட் பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் மெயின் தீம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம், நம்ம உறவுகள்லேயே நம்ம கூட பிறந்த தங்கச்சிக்கு பாசம் காட்டுற மாதிரி நம்ம சித்தப்பாக்கு பிறந்த பொண்ணை தங்கச்சியாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பாசம் காட்ட மாட்டோம். ஆனால் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் இருக்கிற அண்ணன் தங்கச்சி பாண்டிங்
கூட பிறந்த தங்கச்சியாக இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன கிளைக்கதை இருந்தாலும் கூடவே பிறக்காத ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ பாசமாக இவ்வளோ வேலை பண்ணுறதால யாருக்கோ பிறந்த ஒரு குழந்தைய தங்கச்சி மாதிரி பாசம் காட்டுறாரு அப்படின்றத வெகு சிலரால் ஏற்றுக்க முடியாது. இந்த படத்தில் வர பல சொந்தங்கள் சிவகார்த்திகேயனை மட்டும் விரும்புது, அவங்க தங்கச்சியை வெறுக்கிறாங்க. அது பல பேருக்கு நியாயம்னு கூட தெரியலாம். இந்த கதையை ஏன் இப்படி குழப்பி விட்டாருன்னு தெரியல. சிவகார்த்திகேயனுக்கு ஐஸ்வர்யாவை டைரக்டான தங்கச்சியாகவே காமிச்சிட்டு போயிடலாம். இந்த படத்துக்கு அவர் வச்சிருக்க இந்த ட்விஸ்ட்டு பெரிய ட்விஸ்ட்டாகவும் தெரியல, அதை பல பேரால் ஏற்றுக்கவும் முடியல. ஒரு பிரச்சனையில் குடிபோதையில் தங்கச்சி புருஷனான நட்டி ஒரு கொலை பண்ணிடுறாரு. அந்த கொலைப்பழிய கிளைமேக்ஸில் எப்படி சமாளிக்கிறாரு தான் மீதி கதை. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு சில டைரக்டர் எந்த படம் எடுத்தாலும் தனக்கான ஒரு பாணியை வச்சுருப்பாங்க. அதேமாரி டைரக்டர் பாண்டியராஜும் அவருக்குன்னு உரிதான ஒரு வித ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலை யூஸ் பண்ணுறாரு எல்லா படத்துலையும். அவர் முதல் முதல்ல டைரக்ட் பண்ண பசங்க படத்துலேருந்து வம்சம், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, கடைக்குட்டி சிங்கம், அடுத்து நம்ம வீட்டு பில்லை, இந்த எல்லா படத்தையும் நீங்கள் டைட்டிலிருந்து நீங்கள் படம் ஆரம்பித்த மொதல் 15 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருக்கும் ஒரு டீட்டெயிலான இன்ட்ரோ கொடுத்துருவாரு. அவங்க யார், எந்த உறவுக்காரங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க இந்த கதையில் வில்லனா நல்லவனா காமெடியனான்ட்டு ஓப்பனிங்லே டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்துடுவார். ஒருவேளை தியேட்டருக்கு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு லேட்டாக போனீங்கன்னா எவன் எந்த உறவு எப்படிப்பட்டவன்ட்டு படம் ஃபுல்லாக அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். பாண்டிராஜ் ரெகுலராக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு வர்றாரு. யார் என்ன எப்படி சொன்னாலும் சரி இதெல்லாம் பழைய ஸ்டைலே வேலைக்கு ஆகாதுன்னு தயவு செஞ்சு இந்த ஃபார்முலாவை அவர் விட்டுறவே கூடாது. ஏன்னா இவர் இவ்வளோ டீட்டெயில் இன்ட்ரோ கொடுத்தோம், டீட்டெயிலான விளக்கங்கள் கொடுத்தோம், படம் பார்க்குற ஒரு சிலருக்கு யார் எந்த உறவுன்ற கன்ஃபியூஷன் வந்துடுது. அப்படின்னா ஒரு வேளை அந்த டீட்டெயில்ஸே கொடுக்கலன்னா என்ன அவன் மட்டும் பார்த்துக்குங்க, படம் தேர வாய்ப்பே இல்லை. ஸோ பாண்டிராஜ் படம் பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் ஷோர் ஹிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இமானுடைய மியூசிக். இந்த படத்தில் வர ஒரு சாங் கூட சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாருமே பிடிச்சி போயிடும். போக போக இந்த படத்தில் வர ஒவ்வொரு பாட்டும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆக போகுது பாருங்கள். பிஜிஎம் டாப் கிளாஸ். இந்த படத்துடைய சென்டிமெண்ட்டை தூக்கி நிறுத்துறது இந்த படத்துடைய பிஜிஎம் தான். இன்றைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் வித் நல்ல பிஜிஎம் போடுறதுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆளே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இளையராஜாலாம் சினிமா விட்டு காணாமல் போய் பல யுகங்கள் ஆயிடுச்சு. யுவன் சங்கர் ராஜாவும் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ், ஜி வி பிரகாஷ், தேவிஸ்ரீ பிரசாத்லாம் செத்தே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ஓவர் கான்ஃபிடென்ட்ல இவங்களாம் கம்பேக் ஆயிடுவாங்கன்ட்டு இந்த மாதிரி ஆள்கிட்ட இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கல. கண்டிப்பாக சொதப்பி சுக்கு நூறாக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன இந்த மியூசிக் டைரக்டர்லாம் தன்னுடைய பழைய படங்கள் எடுத்த பேரை வச்சே இப்போ காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. படத்துக்கு இசையமைக்கிறதை தாண்டி பேரு புகழ் பணத்துக்கு ஆசைப்பட்டு மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா கலைத்தாய் அவங்கள விட்டு விலகி போயிடும். அதை இந்த பெரிய மனுஷங்க புரிஞ்சிக்கணும். ஆரம்பத்தில் கொடுத்த உழைப்பை இப்போ கொடுக்கும்போலாம் என்ன ஆயிட்டாங்க, அந்த காலம் மாதிரி உழைக்க தயாராக இல்லை, சோம்பேறி ஆயிட்டீங்க அதுதானே. இந்த படத்தில் இமானுடைய உழைப்பை பார்த்து இவங்க எல்லாரும் கற்றுக்கணும். இவரை மாதிரி அவங்களாலும் மியூசிக் போட முடியும். ஒரு காலத்தில் போட்டவங்க தான், அவங்க செஞ்சிட்ருக்க தவிர கொஞ்சமாச்சும் உணரணும். இவங்கெல்லாம் என்னைக்காச்சும் திரும்ப ஜெயிப்பாங்களான்ட்டு பல பேர் ஆவலாக காத்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனால் மக்களை பற்றிலாம் அவங்க ஒன்றும் பெருசாக கஷ்டப்படுற மாதிரி தெரியல. அதுக்காகவே அவங்க எல்லாரையும் வச்சு கம்பேர் பண்ணி டீமான பாராட்டியே தீரணும். இமானை இப்படி தூக்கி வச்சு பாராட்டும் போதாச்சு அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் புரியுதான்னு பார்ப்போம். டி இமான் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு சொத்து. நாளுக்கு நாள் இவருடைய இசை மெருகேறிட்டே போதே தவிர ஒரு இடத்துலையும் சருகுனதே இல்லை. நீங்களே இந்த படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இமான் தான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டு ஹிட் ஆனதாலேயே கடைக்குட்டி சிங்கம் படத்தை விட இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் பளபளக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா கடைக்குட்டி சிங்கம் படத்தில் வர ஒரு சில சாங் கொஞ்சம் மொக்க தான், ஆனால் இந்த படத்தில் டம்மி பாட்டுன்னு எதுவுமே இல்லை. படத்துக்கு தேவையான பாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு 2-3 சாங் தேவையில்லை தான். ஒரு கமர்ஷியல் படம் நல்லா ஓடக்கூடிய படத்துக்கு இதெல்லாம் தேவைன்றது எழுதி வைக்கப்படாத சட்டம். இந்த படமும் பாண்டியராஜுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். மேலும் இதே மாதிரியான படத்தை தொடர்ந்து கொடுக்கணும். சூர்யா நடித்த காப்பான் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. சூர்யா கம்பேக் ஆகணும், பாவம் அவர் எப்படின்னா காப்பாற்றுங்கன்னு பல பேர் இப்போவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா ஹீரோயிசம் காட்டாமல் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சிருந்தா, ஒருவேளை நம்ம வீட்டு பிள்ளையிலே அவர் நடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஹீரோயிசம் பார்க்காம, மாஸ் பார்க்காம, தன்னுடைய கேரக்டர் ஸ்ட்ரென்த்தை மட்டும் பார்க்காம அவர் ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா எடுத்து நடித்தாருன்னா மறுபடியும் சீக்கிரம் மார்க்கெட் அவர் பிடிச்சிடலாம். சிவகார்த்திகேயனுக்கு தொடர்ந்து பல படங்கள் லாஸ், அதுவும் குறிப்பாக அவர் எடுத்த சீமராஜா, மிஸ்டர் லோக்கல்லாம் அட்டர் ஃப்ளாப்பு. அந்த 2 படங்களால் அவருக்கு பல கோடி இழப்பு. இப்போ நம்ம வீட்டு பள்ளி படத்தில் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் அடக்கி வாசிச்சிருப்பாருன்ட்டு. அவருடைய கேரக்டர் தாண்டி இந்த படத்தில் காட்டுறதுக்கு நிறைய சீன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நடிகனாக மாறிட்டு வர்றாரு, அதற்காக அவரை பாராட்டுகிறோம். இந்த படத்துக்கு 100 மார்க்குக்கு எவ்வளோ கொடுக்கலான்னா, இப்படி ஒரு கதை எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் 1-2 பேர் தான் இருக்காங்க. அதனால் பாண்டியராஜை பாராட்டி 100க்கு 90 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். மிச்ச 10 மார்க் லாஸ் எதுக்குன்னா, அண்ணன் தங்கச்சியே டைரக்டான அண்ணன்
அண்ணன் தங்கச்சியா காமிச்சிட்டு போலாம். எதுக்கு யாரோ பெத்த புள்ளைய தூக்கி வளர்க்குற மாதிரி ஒரு தேவையில்லாத சென்டிமெண்ட் வச்சு யாரா இருந்தாலும் அண்ணன் தங்கச்சியா பாருங்கன்ட்டு நம்மள போட்டு திணிக்கிறத ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த பாசத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ப வச்சு நல்ல விதமா கன்வே பண்ணிருக்காரு. அதுக்காக ஒரு 10 மார்க் லெஸ் பண்ணலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். எனக்கு தெரியாது இவ்வளவு கேளுங்க பாரு ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு இல்லைன்னா எந்திரிச்சு போயிடு வாயில ஊமையா பார்த்து சொல்லேண்டி.